So every time I get notified when I post a video. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ டிராவல் பிளாக். டெஸ்டினேஷன் நான் வந்து சொல்லலை, பட் ஐ எம் லெட்டிங் நோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூ கம் டு நோ த டெஸ்டினேஷன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இது ஒரு லாஸ்ட் மினிட் பிளான் லொக்கேஷன் தான் சொல்லணும். ஸோ எஸ்டர்டே வி வெண்ட் ஃபார் அ ஃபங்க்ஷன். ஸோ என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இதுதான் என்னோடய ஐடி, நீங்கள் அங்கேயுமே போயிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டர்டே ஆஸ் ஏ ஆல்ரெடி டோல் யூ வி வெண்ட் ஃபார் ஃபங்க்ஷன். ஸோ அங்கே வந்து ஒரு லாஸ்ட் மினிட் பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டெஸ்டினேஷன். ஸோ நான் எப்படி ஒரு பர்சன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் போகிறேன் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே ப்ரீ பிளான்டாக எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஐ கே யூஸ்வலி கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். பட் இது வந்து ஐ தாட் ஓகே, நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் லாஸ்ட் மினிட் பிளான்ஸ் பண்ணி போகிறதுக்காக வந்து நாங்கள் வந்து ஓகே சொன்னோம். ஸோ அதனால தான் இந்த டெஸ்டினேஷன் போகிறோம். ப்ளஸ் இதில் இன்னொரு மெயின் ரீசன் இருக்குது. திஸ் டியூஸ்டே ஃபால்ஸ் டு பி ஹரிஸ் 29th பர்த்டே. ஸோ அதுக்காகவும் மெயினாக வந்து நாங்கள் போகிறோம், பிகாஸ் இட்ஸ் அ வீக் டே அண்ட் வி கேன் நாட் கோ அவுட். அன்றைக்கி எதுவுமே எக்ஸைட்டிங்காக பண்ண முடியாது, பிகாஸ் போத் ஆஃப் அஸ் ஹாவ் ஆஃபீஸ் ஆன் தட் டே. பிகாஸ் ஜீரோ பேக்கிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐம் ரியலி டென்ஸ்ட் அபவுட் இட். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock போல் நாங்கள் இங்கே வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கோம். அண்ட் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:40. நான் கிட்டத்தட்ட 7 o'clock இஸ் எழுந்து இது தேவையான லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி ஹவு தட் கோஸ். இன்னும் எனக்கு ஒரு 20 minutes டைம் இருக்குது என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே ஐ ஹவ் டு பிக் அப் மை பேக்கிங் அண்ட் தென் கோ டு ஒர்க். ஆஃப்டர் தட் அங்கேருந்து அகெயின் ஐ ஹவ் டு கம் பேக் அண்ட் ரீபேக் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டு பேக் மை ஹஸ்பண்ட்ஸ். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறோம். கல்யாணம் வந்து மம்ஸ் பிளேஸில் விட போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ. This is the packing right now. வெறும் டப்பா மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வைக்கணும் அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸ்விஃப்ட் திஸ் தான் வந்து நான் யோசித்து ஒன்றுலாம் எடுத்து வைக்க போகிறேன். இட்ஸ் அ ஷார்ட் ட்ரிப், பட் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி வர்த் இட். ஸோ ஆஸ் ஆஃப் நவு நான் இதுதான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த வாட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஐ யூஸ் டு சி ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய வந்து ட்ராவல் விளாக்ஸில் இது மாதிரி ரோல் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஆல்சோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் ரோல் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஜீன்ஸ் எல்லாமே நான் வந்து ஓரமாக ஓரமாக வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய ரெண்டு ஜர்கின்ஸ் வச்சுருக்கேன், பிகாஸ் த பிளேஸ் வி ஆர் கோயிங் டு கோ இஸ் லைக் ரியலி ரியலி கோல்ட். அண்ட் இந்த வாட்டி எல்லாமே ஃப்ளோரெல்லாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டாப்ஸ் அண்ட் சாரி மூணு டாப்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் இட்ஸ் லைக் லிட்டில் மோர் கோல்டர் தென் நான் ஒரு ஷால் மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் டவல்ஸ் வச்சுருக்கேன் எனக்கும் ஹரிக்கும். ஸோ இப்போ இத்திக்கு இதுதான் பேக் பண்ணியிருக்கேன். தென் இதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற ஸ்டாப்ஸ் மேக்கப் அண்ட் ஹிஸ் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்டேட்டட் பேக்கிங்கை பார்ப்போம். பை. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் ஒர்க்கை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸோ தட் ஐ கேன் வைண்ட் அப் ஏர்லி. அண்ட் மீன்வைல் அதுக்கு முன்னாடி என்னோடய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிட்டேன். ஸோ தட் ஹேர் வாஷ் பண்ணால் ஃபோட்டோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றதுனால நான் ஹேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வச்சுருந்தேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியும் இந்த லைட்டிங்கில், பட் இட்ஸ் நாட் த சேம். ஐ ஹவ் பீன் கெட்டிங் லாட் ஆஃப் பிம்பிள்ஸ் ரீசென்ட்லி. ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஹவ் பீன் டூயிங் டு மை ஸ்கின். பட் நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் விளாக்ஸ்லாம் பார்த்து இருந்தீங்களாலே தெரியும், ஏதாவது வெளியில் போகிறனா தான் எனக்கு திடீர்னு திடீர்னு ஏதாவது என் ஸ்கின்னுக்கு ஆகும். ஐ கெஸ் திஸ் இஸ் ஒன் அமங் தேட். கோயிங் டு இக்னோர் தேட் அண்ட் கெட் த டே ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் போல் ஆகிடுச்சு. என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு மீன்வைல் அப்படி நடுவில் நடுவில் கொஞ்சம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த டே என்னென்னு வச்சுன்னா கயான் வந்து தூங்கிட்டார். ஐ தாட் வை நாட் வெயிட் until he gets up, because அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாகவே தூங்காமல் அப்போ தான் தூங்கினார். ஸோ ஒன்ஸ் ஹீ கெட்ஸ் அப் ஐ தாட் ஐ கேன் மூவ் அவுட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் அன்டில் ஹீ காட் அப். ஒரு வழி அவர் எழுந்தோடனே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் கிளம்பின பிறகுமே வந்து ஐ வாஸ் லைக் ரியலி ரியலி எக்ஸைட்டட், பிகாஸ் ஐ ஹவ் நெவர் பீன் இன் சச் அ லாஸ்ட் மினிட் பிளான் ட்ரிப் பிஃபோர். ஸோ ஐ வாஸ் கோயிங் ஆன் திங்கிங் அபவுட் தேட் தான் நாங்கள் பாதி தூரம் போகிற வரைக்குமே.
So we are all set. If our time almost on the 7 o'clock ayirukku and we have started from the house and we have to go drop Kayan and from there we have to get started. And morning lende I just forgot that I was vlogging itself because now in the I have to do office work today as well because till 5:30 I was held up. After that gidigidinte naanga vandu pack pannite adukaprama appadi kalamba start pannirukom. So vaanga ungaliyum naan inga kuda kootittu poren. So finally naanga vandu Kayana drop pannittu anga irundhu ammaku bye solittu ellame kelambrathukulleye vandu pathingna kittadatta oru 7:58 pola aayiduchu. And naanga porom Chennai vittu daandrathukke vandu pathingna engalukku kittadatta 9 o'clock mela aayiduchu. Edukagana vandu aniki weekend adanalae everyone has planned to go out pola. So it was like so crowded and oru valiya naanga daandi fast ah pogalan paatha again the train started coming. அப்படியே போய் கண்ணை மூடி தூங்கி எழுந்து பார்த்தா up to such an amazing view. So இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டனோட ஸ்டார்டிங்லேயே இருக்குது பட் அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் கெட்டிங் ஸோ கோல்டு த கிளைமேட் சேஞ்ச் ஆல் ஆஃப் அ சடன். அண்ட் இறங்கினோடவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம மால் ஏசியே குளிரும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடுங்கவே ஆரம்பிச்சிச்சு டு பி ரீலி ஃப்ரேங்க். அண்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு ஸோ அகெயின் வி ஸ்டார்டட் கிளைமிங் த மவுண்டன்ஸ். ஸோ கீழே இருந்து மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட இஸ் 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஸ்டில் இஃப் யூர் வண்டரிங் வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னா திஸ் இஸ் நன் அதர் தேன் கொடைக்கானல். திஸ் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா இது பார்க்காதவங்களுக்கு. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம். ஸோ இதோட ரூம் டூர் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பட் லைட் அதுக்கு முன்னாடி போடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூம் வெளியிலேருந்து இருக்கிற வியூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிட் ஆஃப் த சிட்டியில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. So as soon as you enter in, there is a bed in the side and there is a sofa at the side of it and ஒரு டேபிளுமே இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்துக்கோங்கன்னா டிவி இருக்குது. அண்ட் தட் இஸ் மீ பட் வித் ட்ரெஸ் சேஞ்ச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து லைட்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இஷ்யூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் லைட்டிங்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகிட்டோனே உங்களுக்கு நான் காமிக்கலான்னு நினச்சேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஃபோர் தட் வி ஹவ் ஆல்ரெடி மெஸ்டட் அப், நாங்கள் ஓரளவுக்கு காமிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பேசிக் க்யூட் ரூம் இது. இங்கே ஒரு டிவி அண்ட் டிவி பாக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல் த மெஸ் அவுட் தேர். ஸோ த பெஸ்ட் பார்ட் இஸ் திஸ் மிரர். ஸோ இட் ஹேஸ் ஒன் லாங் மிரர் ஸோ த டூ யூனோ ட்ரெஸ் அப் அண்ட் லுக் அட் யுவர் செல்ஃப். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு சாண்டில்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப குளிராக இருக்குது கால் தரையில் வச்சாலே. ஸோ நான் அதுக்கப்புறமா என்னோடய ஷூஸ் போட்டுப்பேன். ஸோ இக்னோர் மை ஸ்லிப்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் த அவுட்ஃபிட் ஃபார் த டே. இது என்னோடய மிந்த்ரா ஹாலில் பார்த்துருந்தீங்கனாலே இந்த டெனம் கோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இஃப் யூ ஹவ் நாட் சீன் தட் மிந்த்ரா ஹால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ காட் திஸ் ஃப்ரம் மிந்த்ரா அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் மிந்த்ரா and this is also from Myntra but idu vandu konjam older but idu rendume vandu pathina new which I got recently. So and the Myntra hall neenga paakalam neenga poi check out pannala. So going back to the room tour, your sofa mari irukku and a sit out there and anga vandu konjam things ella vechirukom and this is the usual wardrobe and all the other things. Inge vandu bathroom irukku and one interesting thing vandu pathina idu da. So we have a balcony which leads to a beautiful view. So the view theriyada idu full ave kaalaiyila naanga vandha podu mist ah irundhuchu. It was like so cute. So maybe na naalik morning sikkarama irundha naakira I will show it to you. Ippave vandha pathinga sammaya kuluruda. It is almost 12 o'clock now but still vandha pathinga ungalukku theriyada theriyala it appadi vandha clouds ellame closed ah irukku. So inga theriyada. ஸோ இங்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ் மூடி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பால்கனியோடைய வியூ. நாங்கள் என்னோடய டோருக்கு அவுட் சைட் போனாலுமே ஐ ஹேவ் சம் குட் அமேசிங் சிட் அவுட் ஓவர் தேர். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்கலாம். மீன்வைல் மை ஹஸ்பண்ட் இஸ் ஸ்லீப்பிங் பிகாஸ் ஹி வாஸ் டிரைவிங் த ஹோல் நைட். ஸோ இப்போ வாங்க சிட் அவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொன்ன அந்த அமேசிங் சிட் அவுட் இது தான். இட்ஸ் லைக் அந்த breakfast இருக்கலாம் போல் பட் இட்ஸ் லைக் ரியலி ரியலி நைஸ்.
அந்த ஹோட்டலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வேலி, சாரி ஆப்பிள் வேலி. ஸோ இதுதான் அதோட கார் பார்க்கிங். ஒரு லாஸ்ட் மினிட் பிளான் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டியூன்றதுனால எங்களுக்கு பெரிய ரெசார்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அண்ட் ஃபைனலி வி காட் திஸ் பிளேஸ் அண்ட் நெவர் த லெஸ் திஸ் பிளேஸ் வாஸ் லைக் ஸோ ஸோ குட். எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிட்டிக்கு நடுவில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ரெசிடென்ஸ்லாம் தாண்டி தான் யூ வில் பி கெட்டிங் த வியூ. அதர் தேன் தட் இட்ஸ் லைக் ஒர்த் இட், ஐ ஷுட் சே யூ. இந்த இன்டீரியர்ஸ், த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூ ஷுட் டெஃபினெட்லி செக் அவுட் திஸ் பிளேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு கொடைக்கானல். இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரூஃப்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ வென்ட் டவுன் அண்ட் கிவிங் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கோயிங் பேக் டு த ரூம். அண்ட் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்றது தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் சீங் யூ நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ப பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.